ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி கரண்ட்ஸ் வ்ளாக். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேத்து வீடியோவோட கண்டினியூஷன் தான். செவன்த் வீக்கோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த கட் ஒர்க்கோட ஒர்க் தான் இப்போ நான் காட்ட போகிறேன். பாருங்கள், நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த பேட்டர்ன் வந்து பாதியில் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன், இன்கம்ப்ளீட்டாக தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் குட்டி குட்டி புட்டாஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த கட் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, இந்த கட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி வச்சு நம்ம லைட்டாக நெருப்புலையே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்து நம்ம கையை அப்படியே ட்ரேஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஃபுல்லாகவே இது வந்து ஓப்பனாக தான் இருக்கும். இதுக்கு கீழே நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ நான் இதில் என்ன ஒர்க் பண்ண போகிறேன்னா, ஒரு குட்டி துணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த துணியை வந்து இங்கே வந்து நான் பேட்ச் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து லைட்டாக நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ட்ரிம் பண்ணுறதுனால இந்த ஸ்டிச் எல்லாம் வந்து வெளியே வந்துருமான்னா வராது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இது வந்து ஃபயர் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து வராது. அதுவும் இல்லாமல் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கோம், அதனால் எந்த த்ரெட்டுமே வந்து கட் ஆகாது. அந்த அளவுக்கு நம்ம பார்த்து மைன்யூட்டாக தான் இதை வந்து பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ஒரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லையும் சரி சுடிதார் மெட்டீரியல்ஸ்லையும் சரி போடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நான் அந்த த்ரெட் ஒர்க் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது எப்படி பேட்ச் பண்ணுறதுங்கிறது இப்போ நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரிங்கை வந்து ஃப்ரேம்லேருந்து நம்ம கழட்டிக்கலாம், ஸ்டாண்ட்லேருந்து கழட்டிக்கலாம். ஏன்னா நம்ம கம் போட்டு தான் அந்த பேட்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து இந்த பேட்ச்சுக்கு தேவையான அளவு இந்த கிளாத் எடுத்து வச்சுருக்கேன், ஆல்ரெடி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ண போறோம்னா, இந்த கிளாத்தை நம்ம இந்த மாதிரி கீழே வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த இந்த பேட்டர்னுக்கு ஏற்ற அளவு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்ன பிட் கிளாத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை கீழே இந்த ஃப்ரேமுக்கு கீழே வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரேமையே நம்ம இந்த ஸ்டாண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும், ஏன்னா கம் போட்டு தான் பேஸ்ட் பண்ண போகிறோம், அதனால் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இருங்க, இப்போ இது ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லைங்களா, அது மேலேயே நம்ம வந்து இந்த கம் அப்ளை பண்ணிக்கணும். இந்த கம் எந்த அளவுக்கு ஃபோமாக நிற்குதோ அந்த அளவுக்கு அந்த கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோமாக நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லாவே போட்டுக்கலாம், ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் மேலே மட்டும், ஏன்னா இங்கே தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். அங்கே எல்லாம் அழகாக போட்டுக்கலாம், நிறையாவே போடுங்க, ஏன்னா கிளாத் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து திருப்பி மேனேஜ் பண்ண முடியாது, ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து இது வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் வந்து நல்லா வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மட்டும் பண்ண போதும், மேலே இந்த சைடுலாம் பண்ண வேண்டாம், ஏன்னா வந்து அங்கே புட்டா ஒர்க்ஸ் தான் இருக்குது, அங்கே வந்து நம்ம கட் ஒர்க் பண்ணலை, இங்கே மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் இங்கே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே எல்லாம் பண்ணியாச்சு. எங்கே கட் ஒர்க் பண்ணுமோ அங்கே போட்டால் போதும். இப்போது அதுக்கு மேலே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கிளாத்தை நம்ம என்ன பண்ணிடலான்னா, லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அமுக்க வேணாம், அமுக்கணும்னா அந்த கிளாத் வந்து உள்ளே இறங்கிடும், அந்த நெட்டோட இதுக்குள்ளே இறங்கிடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, லைட்டாக பண்ணிங்கன்னா போதும், லைட்டாக டச் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி அந்த கிளாத்தோட கம் வந்து அதில் தெரியக்கூடாது. ஃப்ரெண்ட்டில் நம்ம டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாப்பா டிஸ்டர்ப் பண்ணுறான்னு பார்க்காதீங்க, அப்படி தான். ஸோ இது லைட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா, நீட்டாக டேப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் பண்ணியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த மெட்டீரியல் இவ்வளோ எக்ஸஸாக இருக்கே என்னடா இதுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே இங்கே புட்டா ஒர்க்ஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்டிச்சிங் ஒர்க்ஸ் முடிஞ்சுது. வேணும்னா எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப எக்ஸசாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டிச்சிங் போகும்போது லைனிங் கிளாத் மேலே வச்சுருவோம், அதனால் இந்த கிளாத்து வந்து தெரியாது. ஸோ வந்து இதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேணாம். இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ட்ரை பண்ண விட்டுட்டிங்கன்னா அப்படியே செட் ஆகிடும், இது வந்து அப்படியே நிற்கும். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இது இன்னும் ட்ரை ஆகலை, இது ட்ரை ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இப்போ நான் டேர்ன் பண்ணேன். இந்த ஒயிட் கம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து போயிடும். இது வந்து இப்படி இப்படி இருக்கே நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஒரு ஒன் ஹவர் வந்து ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா அந்த கம்மோட பேட்ச் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இது நேற்று நைட்டு நம்ம ஸ்டிக் பண்ணது, இப்போ அது ஓவர் நைட் ட்ரை ஆனதுனால நல்லாவே ஸ்டிக் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிளாத் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, டச் பண்ணாலும் அது வெளியே வராது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து நான் நைட் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அது கம்மெல்லாம் சிந்தி விட்டுட்டான், அதனால அப்படி இருக்குது. நம்ம வந்து கேர்ஃபுல்லாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பண்ணோம்னா இது வந்து சூப்பராக வரும், இதோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நெட்டட் டிசைனு, இது சும்மா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஷேப் கரெக்டாக வரல. நம்ம இப்போ தான் லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கோம், இந்த ஷேப் போக போக வரும்.
ஆக்சுவலி வந்து நான் டிராயிங் சரியாக பண்ணலை, ட்ரேஸ் பண்ணும்போது நான் ராங்காக பண்ணிட்டேன். சரி, இருக்கட்டும், நான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய் பாய், சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.